தந்தையே. நீ நீடூழி வாழ்க மகனே. நீ எனக்கு உன்னதம் சேர்த்தாய். உன் தந்தைக்கு நீ அளித்த வாக்கினை நிறைவேற்ற வாழ்வின் ஈரேழு ஆண்டுகளை வனத்தில் அர்ப்பணித்தாய். உன்னை போன்ற பணிவான புதல்வன் இன்றோர்க்கு கிட்டும் சௌபாகியமாகும். எனது ஆசிகள் என்றும் உனக்கு உண்டு மகனே. மற்றும் லக்ஷ்மணா, நீ உனது தமையனுக்கு செய்த சேவையானது உனது இனிய வாழ்வினை, தமையனுக்காக நீ செய்த தியாகமானது காலம் உள்ளவரை உன் புகழை சிருஷ்டி எங்கும் நிலை பெற்று நீடிக்கச் செய்யும். ஜானகி, உன் பதிவிரதா தர்மத்தை பின்பற்றி உன் தந்தைக்கும் உனது புகுந்தக குலத்தின் பெருமைக்கும் உவ்வுலகிலும் புகழை பரப்பினாய். உனது சௌபாகியம் நீடிக்கட்டும் மகளே. ராமா, உன்னால் மனம் பரவசம் அடைந்தது. நீ வேண்டும் வரத்தை கேள். தந்தையிடம் வேண்ட தனையனுக்கு சங்கோஜம் தேவையில்லை. அருமை தந்தையே, என்னால் மனம் குளிர்ந்திருந்தால் நான் வேண்டுவது ஒரு வரமே. மாதா கைகேயிக்கு அளித்த சாபத்தை திரும்பப் பெற வேண்டுகிறேன். அந்திம காலத்தில் தாம் அன்னையிடம் அவர்களை தியாகிப்பதாய் கூறினீர்கள். அச்சாபமானது அன்னையை நெருங்காதிருக்க எனக்கு தாம் வரமளியுங்கள். தாம் அவர்களையும் பரதனையும் ஏற்க வேண்டும். அருமை தந்தையே, சாபத்திலிருந்து அன்னைக்கு தாம் முக்தி அளிக்காவிட்டால் என் வாழ்வானது அர்த்தமிழக்கும். ராமா, நீயே தர்மத்தின் விளக்கமாவாய் மகனே. அளித்த சாபத்தினை திரும்பப் பெறுகிறேன். தாம் மகானுபாவர், எனக்கு ஆசி அளியுங்கள். கீர்த்தியோடு வாழ்க, நன்மை உண்டாகட்டும். அன்னை சீதாதேவியா, அன்னை சீதாதேவியா, அன்னை சீதாதேவியா, அன்னை சீதாதேவியா, அன்னை சீதாதேவியா, அன்னை சீதாதேவியா, அன்னை சீதாதேவியா. விந்தையாக உள்ளது. இப்போது என் செவிகளில் ராமன் மற்றும் சீதைக்கான வாழ்த்தொலிகள் ஒலிக்கின்றன. ஊர்மிளா, ஊர்மிளா, உனது இந்த காத்திருப்பும் உள்ளத்தால் நீ செய்த தவமும் முடிவை நெருங்குகின்றன. ஊர்மிளா, பேதையே, கண்ணீர் சிந்தாதே. லக்ஷ்மணனை வரவேற்க அகத்தில் ஆனந்தம் நிறைப்பாய். ஆறாக பெருகும் கண்ணீரை அல்ல. சுமித்ரா, தீபோற்சவத்திற்கு ஆயத்தம் செய்யலாம். ராமன், சீதை மற்றும் லக்ஷ்மணன் அயோத்தியா திரும்பும் நிலையில் இங்கிருந்து அவர்கள் கிளம்புகையில் அரண்மனை இருந்த தோற்றத்தையே அவர்கள் காண வேண்டும். சூழல் மாறாதிருப்பதாய் உணர வேண்டும். மாற்றம் தென்படலாகாது. மாற்றம் ஒன்றே மாறாதது அக்கா. முன்னை போல எதுவும் இல்லையே.
ராமன், சீதை, லக்ஷ்மணன் நம்முடன் இருந்த காலத்தில் நம்மை நம் மங்களம் அரவணைத்திருந்தது. அம்மங்கலம் அமங்கலமானதே. என்ன சிந்தனை அண்ணா, தவிப்பில் ஆழ்ந்துள்ளீர்கள்? ராவணனை வதம் செய்தானது, எனினும் அவன் உதித்தது மகா தபஸ்வியான புலஸ்திய முனிவரின் குலத்தில். ஒரு அந்தன குலம் அவனை வதைத்ததால் பிரம்மஹத்திய தோஷம் பீடிக்குமா? மகரிஷி, ராமா, ராவணன் அந்தன குலத்தவனே, எனினும் அவன் எண்ணமும் செயலும் அசுரரை சார்ந்தது. ஆகையினால் அவனை நீ வதைத்ததால் உன்னை பிரம்மஹத்தி தோஷம் பீடிக்காது. எவ்விதம் தாடகையை வதம் செய்ததால் பெண் வதையின் தோஷம் பீடிக்காதது போல. இருப்பினும் இதனால் உனது உள்ளம் சஞ்சலமடைவதால் சுபமுகூர்த்தமான இன்றே சந்திரன் கன்னி ராசியிலும் சூரியன் ரிஷபத்திலும் இருப்பதால் இந்த நல்ல வேளையினில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தால் பீடித்த தோஷங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். தாம் என் கவலையை போக்கினீர்கள் மகரிஷி. இன்றே நான் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறேன். இருப்பினும் நேரம் அதிகமில்லை ராமா. இந்த குறைந்த அவகாசத்தில் கைலாயத்திலிருந்து சிவலிங்கத்தை தருவிக்கலாமா? அதில் என்ன ஐயம் குருதேவா? அதை இந்த சேவகன் செய்வான். 400 யோஜனை தொலைவு கொண்ட சமுத்திரம் கடந்தேன். சகோதரர் லக்ஷ்மணரை காக்க துரோணகிரி பர்வதத்தையும் சுமந்து வந்தேன். அனுமதி இருந்திருந்தால் ராவணனை அவனது குலத்தாரோடு நானே அழித்திருக்க இயலும். ஆனால் எமது பிரபுவே அதை தடுத்து விட்டார். குருதேவா, சிவலிங்கத்தை எடுத்து வருவதில் என்ன சங்கடம்? உடனே எடுத்து வருகிறேன். ஜெய் ஸ்ரீராம். தாமும் பிரபு ஸ்ரீராமரும் இவ்விதம் புன்முறுவளிப்பது ஏன்? இதன் பின்னணி என்ன? எனக்கும் கூற மாட்டீர்களா? தேவி, பிரபு ஸ்ரீராமரின் பக்தன் அகங்காரத்தின் பிடியில் ஆட்பட்டான். ஆம், அவ்விதமே நானும் உணர்ந்தேன். அனுமன் சிந்தனையை யானவம் ஆக்கிரமித்தது. இனி என்ன நேரும்? அனுமனுக்கு தண்டனை கிட்டுமா? தேவி, பிரபு ஸ்ரீராமரின் தண்டனை அளிக்கும் விதம் தனித்துவமானது. இனி காண வேண்டியது பிரபு ஸ்ரீராமரின் லீலையைத்தான்.
தேவாதி தேவர் மகாதேவரே, பிரபு ஸ்ரீ ராமரின் சேவகனான அனுமன் தம்மை தரிசிக்க வந்திருக்கிறேன். கருணை கூர்ந்து எனக்கு தரிசனம் அளியுங்கள், எனக்கு காட்சி அளியுங்கள். ஏகாம்பரேஸ்வரா, அனுக்கிரகம் செய்யுங்கள், தரிசனம் வழங்குங்கள். நீலகண்டரே, எனக்கு தயை செய்யுங்கள். சிவசங்கரரே, ஒவ்வொரு கணமும் மகத்துவமானது. மகரிஷி அகத்தியர் குறித்த முகூர்த்தம் தவறிவிட்டால், இல்லை இல்லை, பிரபுவின் செயலில் தடை நேரல் ஆகாது. எவ்வாறேனும் நான் சர்வேஸ்வரரை கண்டறிந்தே ஆக வேண்டும். ஜெய் ஸ்ரீராம். பரமேஸ்வரா, சர்வேஸ்வரா, திருநீலகண்டரே. பிரபு, சுபமுகூர்த்த வேளையின் இறுதி நாழிகை துவங்கியது. ஆமண்ணா, இதுவரையில் அனுமந்தரும் திரும்பவில்லையே. ராமா, மணலால் லிங்கத்தை பிரதிஷ்டை செய். ஆணைப்படியே மகரிஷி. பணிகிறேன் மகாதேவா, பணிகிறேன் மகாதேவி. மகாதேவா, தாம் முக்காலம் அறிந்தவர், அனைத்தும் உணர்ந்தவர். எனது பிரபு ஸ்ரீராமர் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து தப்ப சிவலிங்க பிரதிஷ்டை செய்ய விரும்புகிறார். நான் எனது பிரபுவை தோஷத்திலிருந்து காக்க மற்றும் அவருக்கு துணை செய்ய கைலாய பர்வதம் வந்தேன். ஏகாம்பரேஸ்வரா, சுபமுகூர்த்தம் கடந்து வருகிறது. உடன் சிவலிங்கத்தோடு அங்கு நான் சென்று அடையாவிடில் சாந்தமடைவாய். வாயுமைந்தா, நீ உள்ளம் வருந்த வேண்டாம். இந்த சிவலிங்கத்தை நீ ஸ்வீகரிக்க வேண்டும். இதை எடுத்துச் சென்று ஸ்ரீராமரிடம் ஒப்படைத்துவிடு. ராமா, சிவலிங்க பிரதிஷ்டை பூர்த்தியடைந்தது. சர்வேஸ்வரர் சிவபெருமான் வாழ்க, திருநீலகண்டர் மகாதேவர் வாழ்க, கைலாயநாதர் பரமேஸ்வரர் வாழ்க, முக்கண்ணர் வேள்வீஸ்வரர் வாழ்க. அனுமான், அங்கு எங்கு செல்கிறாய்? மாதா, இந்த சிவலிங்கத்தை சமுத்திர நீரில் அமிழ்த்தவே செல்கிறேன். இல்லாவிடில் இதை அவமதித்தவனாவேன். சுபமுகூர்த்தம் முடியும் முன்னரே நான் வந்திருக்கலாம். இருப்பினும்
அவர் மீதான நம்பிக்கையை தாம் இழந்ததாக அனுமந்தர் உணர்ந்ததாய் அறிகிறேன். அதுவே வேதனைக்கு காரணம். ஹனுமான், நீ சுமந்து வந்த லிங்கத்தை இங்கு எடுத்து வா. வருத்தமா? உன் வருகைக்கு நான் காத்திருக்காததாலா அதனால் வேதனை அடைந்தாயா? சுபமுகூர்த்த நேரம் நிறைவடைய இருந்தது ஹனுமான். ஆகையால்தான் மணலால் இந்த சிவலிங்கத்தை செய்து இங்கு பிரதிஷ்டை செய்தேன். இனி நாம் செய்வது என்ன? இனி நிகழ வேண்டியதை ஹனுமனே செய்வான். சீதை, ஹனுமான், இந்த மணலாலான சிவலிங்கத்தை சமுத்திரத்தில் கரைத்துவிடு. இதன் இடத்தில் இந்த ஸ்வர்ண லிங்கத்தை நீயே பிரதிஷ்டை செய். ஆணைப்படியே பிரபு.